ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்னு எங்கே கேட்டால் நான் நிச்சயமாக ரெட்மி நோட் 8 ப்ரோ அதுக்கப்புறம் ரியல்மி எக்ஸ்டி இந்த ரெண்டு ஃபோனையும் தான் சொல்லுவேன். இந்த ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபுல்லாக கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதில் ரெட்மி நோட் 8 ப்ரோ தான் வின்னர் ஆச்சு. அந்த வீடியோ இன்னும் பார்க்கலினா மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரியல்மி எக்ஸ்டி லான்ச் பண்ண டைம்லேயே ரியல்மி எக்ஸ்டி 730G வேரியன்ட் வந்து இந்தியாவில் டிசம்பர் மாதம் லான்ச் பண்ண போகிறதா ரியல்மி தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி X2 அப்படின்னு சொல்லிட்டு சைனாவிலையும் யூரோப்லேயும் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட சைனா ப்ரைஸோட ஃபுல் ஸ்பெக்ஸ் எல்லாமே இப்போ நமக்கு தெரிய வந்துருச்சு. இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா, ரெட்மி நோட் 8 ப்ரோ வாங்குற நிறையா பேர்த்துக்கு ரெட்மி நோட் 8 ப்ரோ வாங்கலாமா இல்லைனா ரியல்மி X2க்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் கீழே இருக்க எட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாற்றி நம்ம Tech420 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி எக்ஸ்டி ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் தான் மேக்ஸிமம் ரியல்மி X2லேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சேஞ்சஸ் தான் அதில் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேனு பார்த்தீங்கன்னா ரியல்மி X2ல ஒரு 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசல்யூஷனில் சூப்பர் அமல் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வியூவிங் எங்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே டார்க் மோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ரொம்ப நல்ல விஷயமாகும். இந்தியாவில் ரியல்மி எக்ஸ்டி லான்ச் பண்ணப்போ ஒரு அப்டேட் மூலமாக டார்க் மோட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, அதுவும் இப்போ கொடுத்துட்டாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரைட்னஸ்மே ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் வெளிச்சத்தில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப டிஸ்பிளே நல்லாவே தெரியுது. இங்கே ஒரு நைட் ஷீல்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, கண்ணுக்கு பெருசாக பாதிப்படாத அளவுக்கு. இங்கே மேலே வாட்டர் ஆப் மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க பெசல் ரொம்ப சின்ன சைஸ் இருக்குங்காட்டி 91.9% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல இந்த போனுக்கு தான் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஓவரலா டிஸ்பிளே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது யூரோப் சைனாவில் லான்ச் பண்ணப்ப இதுக்கு மல்டி ஃபங்க்ஷனல் என்எஃப்சியும் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி தான் ரெட்மி நோட் 8 ப்ரோ சைனாவில் லான்ச் பண்ணப்ப என்எஃப்சி கொடுத்துருந்தாங்க, ஆனால் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுறப்ப என்எஃப்சி எடுத்துகிட்டு வரல. சேம் ரியல்மி எக்ஸ்டி 730G வேரியண்ட்டும் இந்தியாவுக்கு வரப்ப என்எஃப்சி எடுத்துகிட்டு தான் கொண்டு வருவாங்க. அது போக இங்கே ஆடியோ குவாலிட்டிக்கும் டால்பை அட்மா சவுண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ரியல்மி எக்ஸ்டிலேயே சொல்லியிருந்தேன், அது ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா டிஸ்பிளேவும் சூப்பராக இருக்கணும், ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கணும். அப்போ தான் கேம் விளையாடுறப்ப படம் பார்க்குறப்பெல்லாம் நல்ல ஒரு இது அவுட்புட் நம்ம கிடைக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிற எதிர்பார்க்குறாங்க, கண்ணை மூடிட்டு இந்த ஃபோனை வாங்கலாம். இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. யூரோப்பில் லான்ச் பண்ண ஃபோனில் 0.36 செகண்டில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரியல்மி எக்ஸ்டி இந்தியாவுக்கு லான்ச் பண்ணப்போ 0.34 செகண்டில் அன்லாக் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. எது எப்படியோ இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுறப்ப கம்மியாக கொண்டாந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக கொண்டாந்தாலும் பரவாயில்ல. ரியல்மி எக்ஸ்டிலேயே பார்த்தோம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு, இந்த ஃபோன்லேயும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுன்னு எதிர்பார்க்கலாம். இங்கே அப்படியே டிசைன் வந்தீங்கன்னா இங்கே ஒரு 3D கிரேடியன்ட் கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டிசைனுமே இல்லைங்க, ரியல்மி எக்ஸ்டியில் பார்த்தா அதே சேம் டிசைன் தான், ஒரு கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பியர் ஒயிட் பியர் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிரேடியன் கலரில் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே பேக்கில் எந்த ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனுமே இல்லை. இங்கே கேமரா அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெர்டிகல் ஷேப்பில் கேமரா அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, குவாட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய விஷயமாகும். ஓரளவு டிசைன் அண்ட் டிஸ்பிளே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கேமரான்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸ்டியில் பார்த்த அதே சேம் கேமரா தான், குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் சாம்சங் ஐசோசெல் ரைட் GW1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு F1.8 அப்பாச்சு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு நார்மலாக ஃபோட்டோ எடுத்தால் 16 மெகா பிக்சல் வரும், நமக்கு வேணா அல்ட்ரா ஹெச்டி 64 MP ஹெச்டியில் வச்சு 64 மெகா பிக்சல் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். 64 மெகா பிக்சல் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் சைஸே 10-20 MP வரைக்கும் போகுது. சில நல்ல வெளிச்சத்தில் எடுக்கிறப்ப அதை விட டீட்டெயில்ஸ் அதிகமாக கவர் ஆகிற அதிக விட அதிக எம்பி கூட போகுது, 25 MP வரைக்கும் கூட சைஸ் போகுது. அதனால் ஸ்டோரேஜ் வாங்குறவங்க ஹை அண்ட் ஸ்டோரேஜ் வாங்கிக்கோங்க, அப்போ தான் ஃபோன் உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். இது கூட வந்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க, F2.25 அப்பர்ச்சர் சைஸில். இதை யூஸ் பண்ணி 119 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது கூட 2 மெகா பிக்சல் போர்ட்ரைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது டெப் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க போர்ட்ரைட் மோடில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இங்கே 6 விதமாக போர்ட்ரைட் மோடில் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு F2.4 அப்பர்ச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க F2.4 அப்பர்ச்சர் லென்ஸில். இதை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ளோஸ்அப்பில் கொண்டு போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். டீடெயில் இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நான் ஆல்ரெடி ரியல்மி எக்ஸ்டிலேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் 64 மெகா பிக்சல் கேமராவையே ஆப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா டீட்டெயில் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த சென்சார் ஒர்க் பண்ணுறதோட அதிலேயே டீட்டெயிலாக தான் இருக்கும். இது ஒரு சென்சார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, எப்பவும் போல் நைட் ஸ்கேப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, குரோமா பூஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, HDMI எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும்.
இங்கே யூஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. அது என்ன மோட்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் யூஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளால் இது இஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது யூரோப் லான்ச் பண்ணுறப்ப யூஐஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1080 ரெக்கார்ட் பண்ணுறப்ப இதை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது வீடியோ எடுக்கிறப்ப நமக்கு ஷேக் ஆகாமல் வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 960 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ல சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. F2.0 அப்பர்ச்சர் சைஸில் இந்த கேமராவை யூஸ் பண்ணி 1080 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இங்கேயும் சூப்பர் நைட் ஸ்கேப் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாளாக செல்ஃபி கேமராவுக்கு நைட் ஸ்கேப் இல்லாமல் தான் இருந்துச்சு. இந்த ஃபோன்லேருந்து நைட் ஸ்கேப் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே யூரோப் லான்ச் பண்ணப்ப ஒரு அப்டேட் மூலமாக தான் கொடுப்பேன் சொல்லியிருக்காங்க. மேபி இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுறப்ப நைட் ஸ்கேப் மோட் ஃபோனோடவே வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா கலர் ஒய் X6 தான் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் தான் 2020 தான் ஆண்ட்ராய்டு க்யூ அப்டேட் ரியல்மி ஃபோன்ஸ்க்குலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி தரப்புனு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஃபோன் டிசம்பர் மாதம் வாங்குறங்காட்டி மேபி இந்த ஃபோனுக்கு இந்தியாவில் வரப்பவே ஆண்ட்ராய்டு 10 அப்டேட்டோட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி கலர் ஒய் 7 வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியும் கொடுக்கறதுக்கு இங்கே வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா கலர் ஒய்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலர் ஒய் X6 ரியல்மி X2 பார்த்தோம் நிறைய அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பழைய மாதிரி இல்லை, உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வூக் 4.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 30 watt அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. இங்கே 67% சார்ஜ் வெறும் 30 நிமிஷத்தில் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ஊக் 3.0 20 watt சார்ஜரே 0 100% சார்ஜ் வெறும் 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் ஏறிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துலேயே 67% சார்ஜ் ஏறின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் நமக்கு 0 100% சார்ஜ் ஏறிக்கும். அதனால் நிச்சயமாக 4000 mAh பேட்டரி ரொம்ப தாங்கும். இங்கே சூப்பர் எம்எல் டிஸ்பிளே. நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 8 nm ப்ராசஸர் தான். அதனால் பவர் கன்சம்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் பேட்டரினு வரையில் இங்கே எந்த ப்ராப்ளமே இருக்காது. நிச்சயமாக காலையில் நீங்கள் சார்ஜ் எடுத்தீங்கன்னா நைட் வரைக்கும் இந்த ஃபோன் தாங்குங்கிறதுல எந்த மாற்றுக்கட்டுமே இருக்காது. ஃபைனலாக இந்த ஃபோன் இவ்வளோ பில்டப்புக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க யூஸ் பண்ணிக்க ப்ராசஸரை வச்சு முடிவு பண்ணிடலாம். இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 730G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்னாப்ட்ராகன் 730 பார்த்தோம் ரெட்மி K20 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது அதோட ஒரு சின்ன அப்கிரேட் கேமிங்காக கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் மட்டும் அதிகப்படுத்தி ஸ்னாப்ட்ராகன் 730G அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப்ட்ராகன் 700 சீரீஸ்லேயே இதான் ஒரு ஹை எண்ட் ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு 8 nm ப்ராசஸர். இதோட கிளாக் ஸ்பீட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2.2 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் இது. ஓவரலாக இது ரொம்பவே சூப்பரான ப்ராசஸர். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு ஆர்டினோ 618 GPU கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் ஜென்ரேஷன் ஆர்டினோ 616 விடவே, அதாவது ஸ்னாப்ட்ராகன் 710 712 யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை விடவே ஒரு 25% கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியல்மி X2 ஸ்னாப்ட்ராகன் 712 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல் இருந்துச்சு. பப்ஜி கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதில் என்ன நமக்கு HD மோட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுச்சு. இந்த ப்ராசஸர் நமக்கு குவாட் ஹெச்டி டிஸ்பிளேவே சப்போர்ட் பண்ணும். நம்ம குவாட் ஹெச்டி டிஸ்பிளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக பப்ஜி அல்ட்ரா ஹெச்டியில் வச்சு விளையாட முடியும். ஆனால் நிச்சயமாக இதில் HDR வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். HDR வரைக்கும் சப்போர்ட் பண்ணாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா போக்கோ ஃபோன்லேயே HDR வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. அதுலேயே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரேம் பூஸ்ட் 2.0 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது 18% ஃப்ரேம் ரேட்டை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஃப்ரேம் ரேட் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, 30 frames per second 60 frames per second சொல்லி பார்த்தீங்களா, அதை 18% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே டச் பூஸ்ட் 2.0 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. இது ஒரு 36% நம்ம டச் பண்ணுற எஃபிஷியன்சி அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபோனை முழுக்க முழுக்க கேமர்ஸ்க்காகவே டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம ரெட்மி நோட் 8 ப்ரோ பார்த்தோம், கிட்டத்தட்ட ரெட்மி நோட் 8 ப்ரோ ரியல்மி X2 ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்துச்சு. ஆனால் கேமிங்னு வரப்ப மட்டும் அது ஒரு கேமிங் ப்ராசஸர் காட்டி ரொம்பவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. இப்போ இமீடியட்டாக ஹீலியோ G90T இல்லை ஸ்னாப்ட்ராகன் 730G மறுபடியும் பேட்டரியில் ஆரம்பிக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்னாப்ட்ராகன் 712 விடவே இமீடியட்டாக கூட ஹீலியோ G90T பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிச்சயமாக ஸ்னாப்ட்ராகன் 730G அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. அது பக்க வரைக்கும் போகலாம், ஆனால் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் லைஃப் டைம் நல்லா வரும், பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப பீக்காக இருக்கும். அதனால் நிச்சயமாக இந்த ஃபோனுக்கு வெயிட் பண்ணுறது ஒர்த்து தான். இங்கே ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 6 GB ரேம், அதுக்கு 64 GB நல் மெமரி பேஸ் ரேம் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனுக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 SIM யூஸ் பண்ணிக்கலாம். 256 GB வரைக்கும் மெமரி எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்க முடியும். அது இங்கே நல்ல விஷயமாகும். மூணாவதாக இங்கே அந்த பேஸ் ரேண்ட் 6 GB ரேம் 64 GB நல் மெமரி சைனாவில் வந்து 1499 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே இந்தியன் பேஸ் கன்வெர்ட் பண்ணால் 15000 வருது. அதுக்கப்புறம் 8 GB ரேம் 128 GB இந்த மாதிரி ஹை அண்ட் வேரியன்ட் இதை வந்து 1800 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்தியன் பேஸ் கன்வெர்ட் பண்ணால் 18000 வருது. இந்த யூரோப்பில் லான்ச் பண்ணுறப்ப 8 GB ரேம் 128 GB நெல் மெமரி மட்டும்தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு வேரியன்ட் மட்டும்தான். அங்கே 299 யூரோப்புக்கு லான்ச் பண்ணாங்க. அது அப்படியே இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 23500 சம்திங் வருது. கண்டிப்பாக யூரோப் பிரைஸ்க்கு இந்தியாவுக்கு எடுத்து வர மாட்டாங்க. சைனா பிரைஸ் கூட ஒரு 1000 சேர்த்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க.
அப்படி எடுத்து வந்தால் இங்கே பேஸ் வேரியன் 6GB ரேம் 64GB இன்டர்னல் மெமரி ஒரு 18,000 ரூபா அந்த செக்மெண்ட் எடுத்து வருவாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு வரப்ப 4GB ரேம் 64GB இன்டர்னல் மெமரி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் 4GB ரேம் 64GB இன்டர்னல் மெமரி கொடுத்தாங்கன்னா அதோட ப்ரைஸ் 16,000 ரூபா பண்ணுவாங்க. எப்படி நம்ம ரியல்மி எக்ஸ்டியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே ப்ரைஸ் தான் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ரியல்மி எக்ஸ்டியோட ப்ரைஸ் தான் இங்கே சேம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேஸ் என் 4GB ரேம் 64GB இன்டர்னல் மெமரி வந்து 16,000 ரூபாய்க்கும் 664 18,000 ரூபாய்க்கும் 8128 வந்து 19,000 ரூபா இல்லைனா 20,000 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. மொத்தம் இந்த ஃபோன் நிச்சயமாக 20,000 வரும். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே இந்த ஃபோன் லான்ச் பண்ணிடுறாங்க நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட வேறு ஏதாச்சும் இந்த ஃபோனில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது தனியாக இன்னொரு வீடியோ பண்ணலாம் இல்லைனா கமெண்ட்லேயே முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோவில் ரியல்மி X2 ப்ரோ ஃப்ளாக்ஸ் லெவல் லான்ச் பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.